வாங்க, இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா வந்து நான் எங்கள் வீட்டில் உள்ளது பறிச்சுக்கிறேன். 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு பிரியாணி வந்து செய்ய போகிறோம். நீங்கள் பிரியாணி இந்த ஸ்டைலில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி செய்ய போகிறோன்னா, பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் மிக்சியில் அரைச்சி சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறவரப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், இது 6 பேருக்கு அளவுக்கான வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் பிரியாணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து லைட்டாக குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இது வந்து நல்லாயிருக்கும். அதை அரைச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பெருஞ்சீரகம், நட்சத்திர சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி இலை, புதினா இதெல்லாம் நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிறோம். இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக நீங்கள் அரைக்காமல் போடும்போது அது வாயில் கடிபடுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் அரைச்சி போடும்போது பிரியாணி வந்து இன்னும் நல்லா ரொம்ப மணமாகவே இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய், நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள், பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, நம்ம வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சது, இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். தக்காளி, மிக்சியில் அரைச்ச பெருஞ்சீரகம், சோம்பு, கொத்தமல்லி இலை, புதினா இலை பேஸ்ட்டாக அரைச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்காங்க, உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருந்தேன், அதில் கொஞ்சத்தை சிக்கன் 65 எடுத்துகிட்டு மீதி உள்ளதை பிரியாணிக்கு வந்து போட்டிருக்கேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes அதை அப்படியே நல்லா கொஞ்சம் வேக விட்டுருங்க. நீங்கள் 1 cup அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 cup தண்ணி ஊற்றணும். நான் 1.5 cup அரிசி எடுத்ததுனால நான் 2.5 cup தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். பிரியாணிக்கு மெயின் இந்த கரெக்டாக தண்ணி ஊற்றுறது. 1 spoon நெய், பாஸ்மதி அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 minutes தான் வந்து ஊற வச்சேன். அதுக்கு மேலே வைக்கும்போது குழஞ்சிரும். மூடி போட்டு மூடிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையானது மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிக்கலாம். மூடி அதை ஒரு 15 minutes 2 whistles மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 whistles வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 20 minutes அதை அப்படியே விட்டுருங்க. பிரியாணி ரெடியாகிற சைடு கேப்பில் சிக்கன் 65 வந்து பொரிச்சுக்கிறேன். 20 minutes அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக அதிகமாக சேர்த்துட்டு அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் கரெக்டாக 1 cup ரைஸ்க்கு 1.5 cup தண்ணி ஊற்றுங்க, பர்ஃபெக்டாக வரும். உதிரி உதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம்.